இப்போ நம்ம கடைசி க்வெஸ்சன் அட்ரஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட்டிங் நம்ம பார்த்தேன், ஏழு கேள்விகளில் ஏழாவது கேள்வி, ஃபோர் பீஸில் லாஸ்ட் பி ப்ரமோஷன். எல்லாரும் சொல்கிற அந்த பதில் தான் அட்வர்டைசிங். அது இல்லை, நான் யூஸ் பண்ண வேர்டு ப்ரமோஷன், அதாவது விற்பனை மேம்பாட்டு திட்டம், அதாவது ப்ரமோஷனல் பிளான். விற்பனையை மேம்படுத்த எத்தனையோ வழிகள் இருக்குங்க. அட்வர்டைசிங் இஸ் ஒன் டூல், நம்ம உடனே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நினைக்கிறோம். அட்வர்டைசிங் இருக்குது, சேல்ஸ் ப்ரமோஷன் இருக்குது, டைரக்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, பர்சனல் செல்லிங் இருக்குது, பப்ளிக் ரிலேஷன்ஸ் இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, ஸ்பான்சர்ஷிப்ஸ் இருக்குது, ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ எத்தனையோ விதங்கள் இருக்குது. அப்போது ப்ரமோஷன் நம்ம பேசுறது கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. ஒரு ஒரு வாடிக்கையாளருக்கும் ஒரு ஒரு பிராண்டுக்கும் ஏற்படுகிற அந்த 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 தகவல் தொடர்பு, அதுதான் முக்கியம். நீங்கள் அப்படி பார்க்கும் போது ப்ரமோஷனோட பிரம்மாண்டம் புரியும். அட்வர்டைஸிங் அதை சுருக்கிடாதீங்க. மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் ரெப்ரசன்ஸ் த வாய்ஸ் ஆஃப் த பிராண்டுமாங்க. அதாவது வாடி பிராண்ட் கன்சியூமர்கிட்ட பேசும் அந்த உரையாடல் தான் ப்ரமோஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த பீட்ஸா டெலிவரி பாய்ஸ் பார்ப்பீங்க, ஒரு ஃப்ளிப்கார்ட்டோட டெலிவரி பாய்ஸ் பார்ப்பீங்க, அவங்க பைக்கில் அவங்க போகிற ஸ்பீடு பார்த்துருப்பீங்க. நீங்கள் பறப்பாங்க, 80-90 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவாங்க, அதுவும் பார்த்தாதுன்னு இறங்கி வர ஓடுவாங்க முன்னால். அந்த மாதிரி ஒரு பைக்காரன் ஒருத்தனை வந்து மோதிடுறான்னு வச்சுங்க, டச் ஓட் ஒன்றும் ஆகக்கூடாது, அது மாதிரி மோதிடுறார் ரோட்டில் போகிறவங்களா, இல்லை வண்டியில் இன்னொரு வண்டியில் போகிற ஒரு ஜென்ரல் பப்ளிக்கை மோதி சப்போஸ் அவர் ரொம்ப அடிபடுதுன்னா, அந்த அடிபட்ட ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எழுந்து வீட்டுக்கு போய் என்ன சொல்லுவார் எல்லார்ட்டையும், மொத்தம் என்ன பைக்கில் மோதிட்டான்னு சொல்லுவாரா, இல்லை ஃப்ளிப்கார்ட் காரன் மோதிட்டான், இல்லை அந்த புடவைக்கார கம்பெனி, இல்லை ஒரு பீட்சா கடைக்காரன் ஒரு பீட்சா பிராண்டை சொல்லி பீட்சா ஹட் கா பைக்காரன் மோதிட்டான்னு தான் சொல்லுவார். நல்லா கவலிங்க, அந்த பிராண்ட் வந்து அவரை மோதலை, ஆனால் அவருக்கு அவர் மனசில் அந்த ஆக்டிவிட்டி வாஸ் ஹிஸ் இன்ட்ராக்ஷன் வித் த பிராண்ட். அப்போது அங்கே ஒரு தகவல் தொடர்பு நடந்திருக்கு. அந்த பீட்சா ஹட்டுக்கோ இல்லை அந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கோ அந்த கன்சியூமருக்கும் ஒரு தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கு, அதுவும் ப்ரமோஷன் தான். அதாவது இது நெகட்டிவ் ப்ரமோஷன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கம்யூனிகேஷனுங்கிறது எங்கெல்லாம் பிராண்ட் கன்சியூமரை பார்க்குதோ பேசுதோ நடக்கும் ஒரு ஒரு தகவல் பரிமாற்றம். அதனால தான் சொல்லுவாங்க கன்சியூமர் டச் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இப்போ ஒரு பேக்கேஜிங் எடுத்துப்போம். ஒரு 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 பேக் எடுக்கிறீங்க, ஒரு சோப் வாங்குறீங்க, கையில் எடுக்கிறீங்க, தட் பிராண்ட் இஸ் கம்யூனிகேட்டிங் டு யூ, அது உங்கள்கிட்ட பேசுது. அதாவது வாயில் பேசலைன்னா கூட, அது இப்போ நீங்கள் ஒரு லைஃப் பாய் வாங்குறீங்க, அந்த லைஃப் பாய் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சொரசொரன்னு ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும். ஏன்னா அந்த பிராண்டோட பொசிஷனிங் அப்படி, அவங்க அதுக்கு அந்த ஹெல்த்துங்கிற பொசிஷனிங்கை வச்சு அந்த அதனால் அதை வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக்கேஜிங் பண்ணுறாங்க. நீங்கள் அதே லக்ஸ் எடுங்க, அந்த லக்ஸ் எடுக்கும் போது அந்த பேப்பர் ரொம்ப வகவகன் இருக்கும், ரொம்ப சில்கி சாஃப்ட் பேப்பர், கிட்டத்தட்ட ஐஸ்வர்யா தொடர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பிரித்து அந்த சோப்பை எடுத்தீங்கன்னா, அந்த சோப்போட ஃபீல் கையில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ பொசிஷனிங், கிளாமர் தான் அவங்களுடைய பொசிஷனிங், அந்த கிளாமரை அது ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த பிராண்ட் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. ஸோ விளம்பரம் மூலமாக தான் நீங்கள் கன்சியூமர்கிட்ட ரீச் பண்ணுறீங்கன்னு இல்லை, எங்கெல்லாம் கன்சியூமரும் பிராண்டும் சேர்றாங்களோ அந்த கன்சியூமர் கான்டாக்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஒரு தகவல் பரிமாற்றம் நடக்குது. நீங்கள் இப்படி பார்க்கும் போது நீங்கள் பண்ணுற பல தவறுகள் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக ஒவ்வொரு பீஸ் ஆஃப் கம்யூனிகேஷனும் இம்பார்ட்டன்ட். அந்த கண்டதும் காதலுமாங்க, அந்த கண்ட்ராவி வேலையெல்லாம் மார்க்கெட்டிங் ஒத்துவாது. கன்சியூமர் ஒரு பிராண்டை பார்த்தோன்னே பிடிக்காது. கன்சியூமர் ஆடை பார்க்குறாரு, ஒரு போஸ்டர் பார்க்குறாரு, ஒரு ஹோர்டிங்கை பார்க்குறாரு, கடையில் போய் ஒரு பேக்கேஜிங்கை பார்க்குறார், சேல்ஸ்மேனோட பேசுகிறார். இத்தனை தகவல் பரிமாற்றமும் அவர் மனசில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினா தான், பாசிட்டிவாக உண்டு பண்ணினா தான் அவர் வாங்க போகிறார். ஸோ ஒவ்வொரு பீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். அப்போ கம்யூனிகேஷனுக்கும் ஒரு பாலிசி இருக்கணும், ப்ரைஸிங்க்கு ஒரு பாலிசி இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு பாலிசி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் கம்யூனிகேஷனுக்கு ஒரு கைட்லைன்ஸ், செட் ஆஃப் கைட்லைன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், யார் உங்கள் வாடிக்கையாளர், அது தெரிஞ்சால் தான் அவர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வாடிக்கையாளர் யார், உங்கள் பிராண்டை ஏற்கனவே தெரிஞ்சவரா தெரியாதவரா. ஏன்னா இப்போ தெரியாத ஒரு வாடிக்கையாளர்னால் முதல்ல உங்களை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும். உங்களை பற்றி தெரிஞ்சவர்னா உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை வளர்க்கணும். உங்களை பற்றி ஏற்கனவே நல்ல அபிப்பிராயம் அவர் இருக்குன்னா அவரை வாங்க வைக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கம்யூனிகேஷன் பண்ணணும். இப்போ நம்மளே ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இவர் இன்னார், இவர் என்ன படிச்சிருக்காரு, இவர் என்ன வேலை பண்ணுறாரு, இவர் இப்போ ஏற்பட்டவர்னு அப்படி அந்த கோர்வையை தான் பேசுவோம். எடுத்தவனே இவர் ரொம்ப நல்லவருங்க, பிஏ படிச்சிருக்காரு, இவர் பேர் சோ அன் சோ அப்படின்னு சொல்கிறதில்ல. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கம்யூனிகேஷன் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், யூ நீட் டு ஐடென்டிஃபை த டார்கெட். செகண்ட் ஸ்டெப், அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள். நீங்கள் கேட்கலாம், கம்யூனிகேஷனுக்கு எதுக்கு குறிக்கோள், எல்லா கம்யூனிகேஷனும் வந்து பிராண்டை விற்கிறதுக்கு தானே நீங்கள் சொல்லலாம், நாட் நெசசரிலி. கம்யூனிகேஷனுக்கு ஒரு, அதாவது எண்ட் அப்ஜெக்டிவ்ங்க விற்கிறதுங்க, நம்ம எல்லாம் சுற்றி அதுதான். பட் ஆனால் நம்ம போகிற ரூட் எல்லாமே அதுலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸ் மாறுபடும்,
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் அஃபெக்டிவ் அண்ட் பிஹேவியர்னு அப்ஜெக்டிவ்ஸை. சம்டைம்ஸ் வாடிக்கையாளர் மனசில் ஒரு விஷயத்தை போடுறதே ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும், போதும் காக்னேட்டிவ் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ உங்கள் கம்பெனி வந்து ISO 9002 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் கம்பெனி வந்து ISO 9002 வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ரீசெண்டில் வருஷ வருஷம் இந்த வைகை கம்பெனி விடாமல் அடம்பிடிச்சி ஒரு அவார்டு வாங்குறாங்க, வருஷ வருஷம் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்டர்ஸ் அவார்டு, இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கம்பெனி. அதை வந்து ஒரு ஆடாக அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை பார்த்த கஸ்டமர்ஸ் ஓடி வந்து அடுத்தது அவங்க ஆர்டரை வைகை கொடுக்கணும்னு இல்லை, இந்த விஷயத்தை கன்சியூமர் காதில் போடணும், அவ்வளோதான். அப்போது அந்த அப்ஜெக்டிவ் காக்னேட்டிவ் தானே, அந்த விளம்பரத்துக்கான அப்ஜெக்டிவ் என்ன, இந்த விஷயத்தை கூட சொல்கிறேன்ப்பா, அவ்வளோதான். இது வந்து உன் மனசில் என்னை பற்றி ஒரு உயர்வான ஓபிபெயர்த்தை உண்டு பண்ணலாம், அவ்வளோதான், அதோட நின்றுடுது. ஸோ காக்னேட்டிவாக ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கலாம். செகண்ட் அப்ஜெக்டிவ் குட் பி எஃபெக்டிவ். இப்போது ஒரு காலத்தில் வந்து இந்த பெப்சிலையும் கோக்லேயும் வந்து பூச்சி மருந்து இருந்தது அப்படின்னு ஒரு ரூமர் இருந்தது. அப்போ அவங்க ரெண்டு பிராண்ட்ஸும் ஆட் கொடுத்தாங்க, இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து இப்படி தயாரிக்கிறோம், எங்களுடைய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இப்போ எப்படி இருக்குது, எங்களுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ் இப்படி இருக்குது. ஸோ அப்படின்னு நம்ம மனசை மாற்ற ட்ரை பண்ணாங்க, அது அஃபெக்டிவ் அப்ஜெக்டிவ். தேர்ட் அப்ஜெக்டிவ் பிஹேவியரல். அவரை வாங்க தூண்டுறதுக்கு சில டைம்ஸ் கம்யூனிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த புதுசாக கடை திறக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அறிமுக சலுகை அறிமுக சலுகை இன்று மட்டும்னு போடுவாங்க. இல்லைனா புது கடை திறந்தாங்கனாக்கா முதல்ல வர 10 கஸ்டமருக்கு கோல்ட் செயின் ஃப்ரீம்பா. ஸோ நீங்கள் ஆடை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு சாயந்தரம் ஆடிட்டு போனீங்கன்னாக்கா நடக்காது. ஸோ உடனே உங்களை வாங்க தோன்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் அப்ஜெக்டிவ் இருக்கலாம், முதல் 3 நாட்களுக்கு மட்டும் ஆர் இன்னைக்கு மட்டும் அப்படிங்களாம். இப்போ விவேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த December 31st சேலும், December 31st நைட்டு மட்டும்தான் அந்த சேல் இருக்கும். ஸோ உங்களை அன்னைக்கு உடனே விரட்டுறதுக்கு உண்டான ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ கம்யூனிகேஷன், ஒன்ஸ் யூ ஐடென்டிஃபை த டார்கெட், உங்களோட கம்யூனிகேஷனோட அப்ஜெக்டிவை செட் பண்ணுங்க. தேர்ட், யூ நீட் டு டிசைன் யுவர் மெசேஜ். அதாவது நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க உங்கள் பிராண்டை பற்றி. நான் நல்லவர் வல்லவர்னு சொல்லலாம், ஆனால் அதை எப்படி சொல்ல போகிறீங்க, அந்த கண்டென்ட் என்ன, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், அதாவது எப்படி சொல்ல போகிறீங்க. சில மெசேஜஸ் டிவியில் தான் சொல்ல முடியும், சில மெசேஜஸை ரேடியோவில் தான் சொல்ல முடியும். ரேடியோவில் சொல்லக்கூடிய சில மெசேஜஸை டிவியில் சொல்ல முடியாமல் இருக்கலாம், டிவியில் சொல்ல வேண்டிய மெசேஜ் இருக்குது ரேடியோவில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துங்க, அவங்க ரேடியோவில் விளம்பரம் ரொம்ப பண்ணுறது இல்லை, இன்ஃபேக்ட் பண்ணுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கின்னை காமிக்கணும், அவங்க மெசேஜே வந்து நீ சிவப்பாவே அப்படின்னு, அதை அவங்க ரேடியோவில் காட்ட முடியாது. சில ஆனால் இதே ஃபேர் அண்ட் லவ்லி அறிமுக சலுகை ஆர் புதுசாக வந்து ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம், இல்லைனாக்கா 5 ரூபாய்க்கு ஒரு பேக் போட்டிருக்கோம், இல்லைனா இன்றைக்கி ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கினா ஹமாம் சோப் ஃப்ரீ, இதை ரேடியோவில் யூஸ் பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி மெசேஜ் சில டைம்ஸ் டிவியில் யூஸ் பண்ணாமல் ரேடியோவில் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் மெசேஜ் என்ன, அதை வந்து எப்படி எந்த மீடியமில் சொல்ல போகிறீங்க, அது ஒன்று. செகண்ட், மெசேஜோட அப்பீல். இன்ஃபர்மேஷனாக சொல்ல போகிறீங்களா, இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷனாக சொல்ல போகிறீங்க. அதாவது இப்போ ஒரு அனாசின் எடுத்துப்போம், அனாசின் போட்டால் தலைவலி போயிடும், இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனல் அப்பீலும்பாங்க. அதாவது ரொம்ப ரேஷ்னலாக உங்கள் உணர்ச்சிகள்கிட்ட பேசலை, உங்களுடைய தாட்ஸ்கிட்ட பேசுகிறேன், இப்போ அடுத்த வாட்டி தலைவலின்னா என் மாத்திரையை போட்டு, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனல் அப்பீல், ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க. சில மெசேஜ் எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனல் அப்படிம்பாங்க. ஆக்ஸ் எடுத்துப்போம், ஆக்ஸ் போட்டால் உங்கள் துர்நாற்றம் போகணும்னு அவன் சொன்னதே கிடையாது, நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த துர்நாற்றங்கிற வார்த்தையே அவன் ஆடில் கிடையாது, ஆக்ஸ் போட்டாக்க அவங்க வருவாங்க. இது உங்களுடைய தாட்ஸ்கிட்ட பேசலை, உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்கள் உணர்வுகள்கிட்ட பேசப்படுற விஷயம். அதாவது உங்களுடைய உணர்ச்சிகள்கிட்ட பேசி அதை மயக்கி வாங்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ நான் இது பெட்டர் அது பெட்டர் இல்லைன்னு நான் அதை சொல்ல வரல, மெசேஜ் இன்ஃபர்மேஷனலாக டிரான்ஸ்ஃபர்மேஷனலாக இருக்கணுமா, அதை நீங்கள் டிசைட் பண்ணணும். சோர்ஸ், யாரை வச்சு உங்கள் மெசேஜை சொல்ல போகிறீங்க. நீங்கள் பல பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, செலிபிரிட்டிஸை யூஸ் பண்ணால் நம்ம பொருள் வித்துறோம், ஒரு ஆக்டரு ஒரு ஆக்ட்ரஸையோ போட்டால் பொருள் வித்துறோம், அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் 100க்கு 90 செலிபிரிட்டி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு. ஏன்னா செலிபிரிட்டி இருக்கிறதுனால உங்கள் ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகாது. உங்களுடைய அப்ஜெக்டிவ் ஷுட் பி டு மேக் த ப்ராடக்ட் அ செலிபிரிட்டி, அதாவது உங்கள் பிராண்ட் செலிபிரிட்டியாக இருக்கணும். செலிபிரிட்டி வச்சு தான் உங்கள் பிராண்டை வைக்கணுன்னாக்கா அப்போது இட்ஸ் ரிஸ்க். இப்போ ஒரு சில டைம்ஸ் வந்து இந்த ஆக்டர் காமிச்சு எந்த பிராண்டை ஒரு ஆட் கொடுத்தாரு அப்படின்னா அந்த ஆக்டர் ஒரு 20 ஆட் கொடுத்துருக்கலாம். ஸோ கண் அந்த ஆக்டர் மேலே தான் போகும், பிராண்டு மேலே போகாது. நான் எல்லா செலிபிரிட்டியும் அட்வர்டைஸிங்கும் தப்புன்னு சொல்ல, செலிபிரிட்டியை நம்பி அட்வர்டைஸிங் பண்ணாதீங்கன்றேன். சோர்ஸ் முக்கியம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆச்சி மசாலா எடுத்துப்போம். அவங்க செலிபிரிட்டியை யூஸ் பண்ணாங்க, ஆனால் எந்த மாதிரி செலிபிரிட்டி முதல்ல யூஸ் பண்ணாங்க, மனோரமா மாதிரி ஒரு அம்மாவை யூஸ் பண்ணாங்க. மனோரமா
அவங்கள செல்லாமல் எல்லாரும் ஆட்சின்னு கூப்பிட்றாங்க, மக்களுக்கும் தெரியும் அவங்க ஆட்சின்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் வயசானவங்க, அவங்க வாழ்ந்த அனுபவப்பட்டவங்களாக தெரிகிறாங்க. அவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சமையலாம் அவங்க வீட்டில் அவங்களே பண்ணக்கூடிய பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து என்னங்க மாங்கு மாங்குன்னு உட்காந்து அரைச்சிங்களா, ஆச்சி மசாலா வாங்குங்கன்னா நாம் அவங்க சொல்கிறத நம்ப தோணுது. அதே ஆச்சி மசாலா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு தப்பு பண்ணாங்க, போய் தமன்னாவை கூப்பிட்டு ஆடு போட்டான். அந்த ஆடு ஃபெயிலியர். ஏன் அப்படின்னா தமன்னா சமைப்பாளாங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஆச்சி மசாலா யூஸ் பண்ணுங்கன்னா ஒரு கிரெடிபிலிட்டி இல்லை. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விக்டர், விக்டர் பைக் சச்சின் டெண்டுல்கர் யூஸ் பண்ணான். சச்சின் டெண்டுல்கர் பெரிய பேட்ஸ்மேன், வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு செலிபிரிட்டி பைக் ஓட்டு வரா. இது பேசிக்காகவே நம்மளை அறியாமல் நம்ம மனசை உறுத்தோம். அவரே பைக் சைஸாக இருக்கார், ஏற்றி விட்டுருப்பாங்க மேலே. இன்னொன்று பைக் ஓட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ என்ன ஆச்சு, அந்த ஃபஸ்ட்டு ஆட்லேயே இட் வாஸ் அ ஃபெயிலியர். கன்சியூமர் மனசில் ஏறலை, அவங்க சச்சினை ரிமூவ் பண்ணிட்டு வேறு கைண்ட் ஆஃப் அட்வர்டைசிங் பண்ணி அஃப்கோர்ஸ் பின்னால் இந்த பிராண்ட் சக்ஸஸ் ஆச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அதே செலிபிரிட்டியை, அதே டிவிஎஸ், அதாவது விக்டர் பிராண்டை கொண்டு வந்தது டிவிஎஸ், அதே டிவிஎஸ் தோனியை கொண்டு வந்தாங்க ஸ்டாருக்கு. அது அருமையான சாய்ஸ். ஏன்னா தோனி செலிபிரிட்டியாக இருந்தாலும் அவர் பெரிய பைக் ரசிகருங்கிறது பிறந்த குழந்தை கூட தெரியும் இந்தியாவில். ஸோ அந்த அவர் வந்து வீட்லேயே வந்து இவ்வளோ பைக் வச்சுருக்காரு, அவர் ஊரில் ஒன்றும் பைக்கில் தான் போவாருங்கிற கதைகள் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நம்ம மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்க, மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ண உடனே பைக் எடுத்துகிட்டு கிரவுண்டு சுற்றுறத ஃபோட்டோஸ் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி வந்து எனக்கு இந்த பைக் பிடிக்கிறது அப்படின்னா அதை நம்மளால் நம்ப தோணுது, நம்ப முடியுது. ஸோ சோர்ஸ் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ சோர்ஸ் கண்டென்ட், அதாவது டிசைன், மெசேஜை டிசைன் பண்ணணும். அது ஒரு கைட்லைன். ஒரு ஃபோர்த் ஸ்டெப்பர், ஃபோர்த் கைட்லைன், சேனல்ஸ். சேனல்லாம் நினைக்கிற டிவி சேனல்ஸ் இல்லை, பர்சனலாக பேசணுமா மெசேஜை? சில மெசேஜை சில மெசேஜஸை பர்சனலாக பேச வேண்டியிருக்கும், சில மெசேஜஸை டைரெக்டாக பேச வேண்டியிருக்கும். ஒரு வித்தியாசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், ஒரு சோப்புக்கு பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு நான் பர்சனல் கம்யூனிகேஷன். டிவியில் ஒரு ஆடு பார்க்குறீங்க, நீங்கள் திரும்பி டிவி ஆடில் பேச முடியாது. ஏன்னா சோப்பு விற்கிறதுக்கோ, ஒரு பவுடர் விற்கிறதுக்கோ, ஒரு க்ரீம் விற்கிறதுக்கோ நான் பர்சனல் அட்வர்டைசிங் போஸ்டர் ஹோர்டிங் போதும். ஆனால் சில மெசேஜ் பர்சனலைஸ்டாக பேசணும், நேராக போய் தான் பேச வேண்டியிருக்கும். இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ்லாம் நம்ம ஒரு டிவி ஆடை பார்த்து உடனே ஃபோன் பண்ணி இல்லை கடையில் போய் வாங்க மாட்டோம். நமக்கு 108 கேள்வி இருக்கும், அதை யாராவது சாட்டிஸ்ஃபை பண்ணி சால்வ் பண்ணி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போது நான் பர்சனலாக நீங்கள் இன்சூரன்ஸுக்கு ஆடு கொடுத்தாலும் இன்சூரன்ஸ் வாங்கிறது அந்த சேல்ஸ் ஏஜென்ட்டோட டைரக்ட் மார்க்கெட்டிங், பர்சனல் செல்லிங்னால. ஸோ அந்த இடத்துல பர்சனல் செல்லிங், அதாவது பர்சனல் சேனல்ஸ் பிகம் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் பொருள் அந்த மாதிரியா? சில டைம்ஸ் பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும், சில டைம்ஸ் வரும் அட்வர்டைசிங் போதுமானதாக இருக்கும். ஸோ அது ஒரு கைட்லைன். கம்யூனிகேஷனில் இன்னொரு ஸ்டெப், பட்ஜெட். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய டிசிஷன், ஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தப்பாகக்கூடிய ஒரு டிசிஷன் ஒன்று இருக்குன்னா அது இதுதான். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்? ஜான் வானமேக்கர்னு ஒருத்தர், ஒரு பெரிய, அவர் பேரில் ஒரு பெரிய கடையை வச்சுருந்தார் யூஎஸில், ஒரு செயின் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தார். அவர் ஒரு மாட்டி ஒரு தினம் ரொம்ப அழகாக சொன்னார், நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற செலவில் 50% வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும், ஆனால் எந்த 50% தான் எனக்கு தெரியலன்னார். அதை வந்து ஒரு ஒரு விளையாட்டாக சொன்ன விஷயம் இல்லை, அவர் சீரியஸாகவே சொன்னார். ஏன்னா இன்றைக்கும் பெரிய கம்பெனிஸ் கூட ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்ண, இப்போ நான் ஒரு என்னை வந்து பார்க்குற பல கிளைண்ட்ஸ் வந்து கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி, எவ்வளோங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு? மை ஆன்சர் இஸ் ஐ டோன்ட் நோ. ஒரு ட்ரையல் நேரில் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பட்ஜெட், இந்த பட்ஜெட் பண்ணால் போதும், இந்த பட்ஜெட் பண்ணால் ரீச் பண்ண முடியும்னு சொல்ல முடியறதில்ல இன்றைக்கி. பிகாஸ் இன்றைக்கி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டிவியில் ஆப்ஷன்ஸ், பேப்பரில் ஆப்ஷன்ஸ், மேகசீனில் ஆப்ஷன்ஸ். ஸோ இட் இஸ் நாட் அன் ஈஸி திங், ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இதில் சில தவறுகள் மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். ஒன்று, காம்படிட்டிவ் பேரிட்டிமா. நான் பேர் சொல்ல விரும்பாத ஒரு புடவை கடை, அந்த ஓனர்கிட்ட பேசும்போது டி நகரில் அவரோட ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எவ்வளோங்க ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஒரு அமௌண்ட் சொன்னார், 50 கோடி ஏதோ சொன்னார் வருஷத்துக்கு. ஏன்னு கேட்டேன். பக்கத்தில் அவருடைய காம்படிட்டர் பில்டிங், பக்கத்து கடை, பக்கத்து ரெண்டு கடை தள்ளி வச்சுங்களேன், இப்படி காமிச்சு, அவன் பண்ணுறானே, அவன் 50 கோடி செலவு பண்ணுறானே, அதனால் பண்ணுறேன்னார். நான் சொன்னேன், சார் நான் நாளைக்கு அவர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஏன் 50 கோடி செலவு பண்ணுறேன்னா அவர் ரைட் ஹேண்டை காமிச்சு, இது அவன் பண்ணுறானே நம்பர், அவனால் கேட்டேன், நீங்கள் உங்களால் கேட்டேன்னு அவன் இப்படி இருக்கீங்க. இட் இஸ் நாட் ரைட் மெத்தட். அவன் செலவு பண்ணுறான், அதனால் நான் செலவு பண்ணணும்னு நினைக்காது. இந்த ஈ அடித்த காப்பி மாதிரி ஆகிடும்.
அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் அதை தப்பு பண்ணுவீங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அவனும் தப்பு பண்ணுவான். ஸோ இதுக்கு எண்டே கிடையாது. உங்கள் ப்ராடக்ட் மெசேஜ் கன்சியூமருக்கு ரீச் பண்ணணும், குட்வில்லை க்ரியேட் பண்ணணும், அவரை வாங்க வைக்கணும். இதுக்கு என்ன இந்த இதுதான் அவங்களுடைய கைட்லைனாக இருக்கணுமே ஒழிய, ஒன்றுத்தான் செலவு பண்ணுறான் அதனால் நான் பண்ணுறேங்கிறத தயவுசெய்து பண்ணாதீங்க. பட்ஜெட் நிர்ணயிக்கும் போது இன்னொரு மிஸ்டேக் என்ன நடக்கும்னாக்கா, சில கம்பெனிஸ் பண்ணுவாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸே பண்ணுறாங்க இந்த மிஸ்டேக்கை. சார் எவ்வளோ சார் உங்கள் பட்ஜெட் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு சொல்லுவான். எப்படி இதை நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னா, எங்கள் விளம்பரம் அதாவது எங்கள் சேல்ஸில்ங்க 10% நாங்கள் விளம்பரத்துக்கு பண்ணுவோம். அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் மெத்தடுமா, அதாவது நாங்கள் வந்து 100 கோடி இந்த வருஷம் எதிர்பார்க்குறோம், 10% வருஷம் நாங்கள் 10% விளம்பரத்துக்கு கொடுப்போம், அதனால் 10 கோடி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. போன வருஷம் வந்து 90 கோடி பண்ணுவாங்க, 10% 9 கோடி ஸ்பெண்ட் பண்ணோம் விளம்பரத்துக்கு. இதுவும் தப்பு. ஏன்னா அட்வர்டைஸ் இது ஃபண்டமெண்டலாகவே ஃப்ளாட் இந்த சிஸ்டம். அட்வர்டைசிங் ஆர் ப்ரமோஷன் ஷு ட்ரைவ் சேல்ஸ், அதாவது ப்ரமோஷன் தான், ப்ரமோஷனுங்கிற குதிரை தான் பிராண்டுங்கிற வண்டியை இழுக்கணும். இங்கே என்னன்னாக்க, குதிரை வண்டி வந்து குதிரையை இழுக்குது, வண்டி வந்து குதிரையை இழுக்குது. அதாவது திஸ் இஸ் புட்டிங் கார்ட் பிஃபோர் த ஹார்ஸ். ஸோ விளம்பரம் தான் சேல்ஸ் டிட்டர்மின் பண்ணும், சேல்ஸ் விளம்பரத்தை டிட்டர்மின் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வருஷம் சேல்ஸ் குறையுதுன்னா அப்போ உங்களோட விளம்பரமும் குறையும். ஏன்னாக்க நீங்கள் பர்சன்டேஜ் தானே பார்க்குறீங்க, இன்ஃபேக்ட் குறையும் போது தான் உங்களுடைய ப்ரொமோஷன் கூட்ட வேண்டியிருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபண்டமெண்டலி ஃப்ளாட் மெத்தட். பெரிய கம்பெனிஸ் பண்ணுறாங்கிறதுனால இது ரைட் ஆகிடாது. இந்த தவறையும் பட்ஜெட்டை நிர்ணயிக்கும் போது பண்ணாதீங்க. அடுத்த கைட்லைன் மிக்ஸ், சொல்ல மீடியா மிக்ஸ். பல டூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, உங்கள் பொருளுக்கு ஏற்ற மிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அட்வர்டைசிங் இருக்குது, சேல்ஸ் ப்ரொமோஷன் இருக்குது, டிரெக்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, பர்சனல் செல்லிங் இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, இன்னும் எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்குது மெத் ஆஃப் ரீச்சிங் கன்சியூமர். உங்கள் பொருளுக்கு எது தேவையோ அதை செய்யுங்க. இப்போது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் பண்ண மாட்டாங்க, நிறைய பர்சனல் செல்லிங்கும் டிரெக்ட் மார்க்கெட்டிங்கும் பண்ணுவோம். சில இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் அண்ட் பர்சனல் செல்லிங் மட்டும் பண்ணுவோம். ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி பிராண்ட் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தியர் ஸ்பெண்டிங் அட்வர்டைசிங்கில் பண்ணுவாங்க. அப்போது உங்கள் பொருளுக்கு எது தேவை அந்த மிக்ஸ் தான் கரெக்டாக இருக்கணும். எல்லாத்துலேயும் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு பண்ணாதீங்க, ஏன்னா பட்ஜெட் இஸ் லிமிட்டெட். இன்னொன்று, உங்கள் பொருளுக்கும் உங்கள் நீங்கள் விற்கிற பிராண்டோட தன்மைக்கும் இது தேவையில்லாமல் இருக்கலாம். ஸோ நான் அட்வர்டைஸும் பண்ணுவேன், சேல்ஸ் ப்ரொமோஷன் பண்ணுவேன், டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுவேன், பர்சனல் செல்லிங் பண்ணுவேன், எல்லாத்தையும் சேர்த்து பண்ணாதீங்க. ஏன்னா ஸோ உங்கள் பொருளுக்கு என்ன தேவை, உங்கள் வாடிக்கையாளர் யார், இதுதான் உங்களுடைய கைட்லைனாக இருக்கணும். இன்னொரு கைட்லைன், ரிசல்ட்டை மெஷர் பண்ணுங்கள். நான் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, போன வருஷம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், இந்த வருஷம் எவ்வளோ பண்ண போகிறீங்க, இவ்வளோ பண்ண போகிறேன், எதனால் இந்த அமௌண்ட்டு டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, இல்லைங்க போன வருஷம் 10 கோடி பண்ணேன், இந்த வருஷம் 12 கோடி பண்ணுறேன், அப்படி இருக்கக்கூடாது. போன வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்க, அந்த ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணியிருப்பீங்க, அதை ரீச் பண்ணிங்களா? ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா எதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்க, ரீச் பண்ணலன்னா எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை அனலைஸ் பண்ணுங்கள், மெஷர் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸை மெஷர் பண்ணால் தான், ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, He who doesn't learn from his mistake is destined to commit it again. அதாவது ஒரு தவறுலேருந்து நீங்கள் கற்றுக்கலன்னா அதே தவறை திருப்பி நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஸ்பெண்ட் சம் டைம், இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணோமே இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன, என்ன தப்பு பண்ணோம், என்ன ரைட்டாக பண்ணோம், ரைட்டாக பண்ணதை ஒன்று எப்படி பெட்டராக பண்ண போகிறோம், தப்பு பண்ணதை எப்படி கரெக்ட் பண்ண போகிறோம், இதை பண்ணிவிட்டு தென் அடுத்த வருஷ ப்ரமோஷன் பட்ஜெட்டை செட் பண்ணுங்க. லாஸ்ட் கைட்லைன், மனுஷம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கைட்லைன் கம்யூனிகேஷனில், ஒருங்கிணைக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு புது ஃபெசட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது, இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன், இன்டகிரேட்டட் பிராண்ட் ப்ரமோஷன்னு சொல்கிறாங்க, ரெண்டு ஒன்று தான். அதாவது ஒருங்கிணைந்த தகவல் தொடர்பு. இப்போ வந்து ஒரு இது உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, சின்ன வயசில் நமக்கு சொன்ன கதை உனக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சின்ன குச்சியை கொடுத்து உடடனா உடைக்க முடியும், இன்னொரு குச்சி கொடுத்தா உடைக்க முடியும், அந்த மாதிரி குச்சி கொடுத்தா உடச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் அதே ஒரு 4-5 குச்சியை சேர்ந்து கட்டி உங்கள்கிட்ட கொடுத்தா உடைக்கிறது கஷ்டம். ஒருங்கிணைப்போட யூனிட்டியோட பவரை சொல்கிற அந்த கதை இதுக்கும் பொருந்தும். அதாவது அட்வர்டைஸிங் நீங்கள் பண்ணலாங்க, ப்ரமோஷன் பண்ணலாம், ஒரு போஸ்டர் ஓட்டலாம், ஒரு ஹோர்டிங் போடலாம், ஒரு ரேடியோவில் ஆட் கொடுக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், ஒரு மெசேஜ் சொல்லணும். நீங்கள் பல ஆட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க டிவியில் ஒன்று சொல்லுவாங்க, ரேடியோவில் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சைக்கிள் அகர்பத்தி எடுத்துப்போம். டிவியில் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான விளம்பரம், அதாவது ஊதுபத்திங்கிறதே இப்போ ஒரு சென்டிமெண்ட்டோட அடையாளமாக ஆயிடுச்சு. ஒரு பூஜை பண்ணுற மாதிரி மனசில் நினச்சது நடக்கணும், இறைவாமா பின்னால் ரொம்ப சாஃப்ட் மியூசிக் இருக்கும், ஒரு ஃபேமிலி அவங்கெல்லாம் வேண்டிகிட்டு இருப்பாங்க, டிவைன் அதாவது தெய்வீகமான மனம் கமைய சைக்கிள் அகர்பத்திகள் அப்படின்னு அந்த ஆடு ரொம்ப ஒரு சாஃப்டாக சென்டிமெண்டலாக ஒரு மெசேஜ். அதே சைக்கிள் அகர்பத்தி கிரிக்கெட் மேட்ச்சில் தேர்ட் அம்பையர் எடுத்துச்சுன்னா ஸ்பான்சர் பண்ணுறாங்க,
மேட்ச் பரபரான ஒரு சிச்சுவேஷன், தேர்ட் அம்பையர் ஏதோ ஒரு டிசிஷன் ரன் அவுட் அப்பீல் பண்ணுறாங்க, அம்பையர் வரைஞ்சி நீ பார்த்துக்க பாங்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னாக்க தேர்ட் அம்பையர் டிசிஷன் அந்த போர்டு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கீ ஸ்பான்சர்ட் பை சைக்கிள் அக்ரபத்தின்னு போட்டிருக்கும். இங்கே என்ன மெசேஜ் வருது, நீங்கள் டிவியில் பார்த்த ஆட் என்ன மெசேஜ், எவ்வளவு கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது பாருங்கள், இது பெரிய தவறு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இதை ஒரு ஒருங்கிணைக்கணும். இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ் எடுத்துப்போம், அவங்க வந்து ஒரு நம்பிக்கை, நான் ஏன் எங்கிட்ட நம்பி வா அப்படின்லாம் சொல்லி ஒரு ஆடு கொடுக்குறான், கொஞ்சம் பாப்புலராகவும் இருக்காங்க. அதே கம்பெனி ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னால் நான் கொச்சியில் பார்த்தேன், அங்கே வருஷ வருஷம் இந்த மேரத்தான் இப்போ அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு இல்லையா, எல்லா கிளம்புறையும் வந்து ஓடுறது, அங்கே ஒரு மேரத்தான் அதை முத்தூட் ஸ்பான்சர் பண்ணுறான். இது எவ்வளோ ஒரு மடத்தனம் பாருங்கள். ஏற்கனவே பல ஃபைனான்ஸ் கம்பெனி துட்டை வாங்கிட்டு இழுத்து ஓடுறான்ற பேச்சு, இங்கே ஒரு ஓட்டத்தையே ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணால் அதை பார்க்க நல்லாவாக இருக்குது. ஒருங்கிணைப்பு இஸ் இம்பார்ட்டண்ட், அதாவது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், அதுதான் அதோட பவர். இப்போது நான் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஜே யேசுதாஸ், மனு அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பெரிய சிங்கர்ஸை கூப்பிட்டு இந்த ரூமில் நிற்க வச்சு உங்களுக்கு பிடிச்ச பாடலை பாடுங்கப்பா, சேர்ந்து பாடுங்கன்றேன். அதாவது நீ ஒரு பாட்டை பாடு, நீ ஒரு பாட்டை பாடு, உனக்கு பிடிச்ச பாட்டை நீ பாடு. நாலு கிரேட்டஸ்ட் சிங்கர்ஸுங்க, ஆனால் நாலு பேர் வேறு வேறு பாட்டு சேர்ந்து பண்ண எப்படி இருக்கும், கன்றாவியாக இருக்கும். அவங்க பெரிய சிங்கர்ஸாக இருக்கலாம், ஆனால் கேட்க நாராசமாக இருக்குது. அதுக்கு பதில் சின்னதாக இந்த சூப்பர் சிங்கரில் வர குழந்தைகள் நாலு பேரை கூப்பிட்டு ஒரு பாட்டை சொல்லி நாலு பேரை சேர்ந்து பாடுங்கிறேன், அது கேட்க எவ்வளோ இனிமையாக இருப்பார். ஒருங்கிணைப்பு, அதே லாஜிக் தான் நம்ம மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஒரு மெசேஜ் கொடுங்க. அகெயின் ஐ கிவ், எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆக்ஸ். ஆக்ஸோட போஸ்டர் பாருங்கள், டிவி ஆட பாருங்கள், ரேடியோ ஆட பாருங்கள், ஹோர்டிங்கை பாருங்கள், அவங்க ஸ்பான்சர் பண்ணுற விஷயங்களை பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும். ஒரே மெசேஜ் அழகாக சொல்லுவோம், சர்ஃப் கல்யாண் ஜுவல்லர்ஸ். நீங்கள் டிவி ஆட பார்த்தாலும் சரி, போஸ்டரை பார்த்தாலும் சரி, ஒரு ஹோர்டிங்கை பார்த்தாலும் சரி, ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒட்டியிருக்கிற அந்த இதை சிம்பிள் சைனை பார்த்தாலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஒரே வர்க்கம் ஒரே ஜாதியில் இருக்கும். அதுதான் ஒருங்கிணைக்கிறது, இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன். இதுதான் கம்யூனிகேஷனோட முத்தாய்ப்புன்னு சொல்லலாம்.